அமெரிக்காவில் AstraZeneca கொரோனா தடுப்பு மருந்தின் மூன்றாவது கட்ட பரிசோதனை விரைவில் தொடங்கும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமான ஆராய்ச்சியாளர்கள் தயாரித்த AstraZeneca தடுப்பு மருந்து பரிசோதனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது மூன்றாவது கட்ட சோதனையை அடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பரிசோதனை நடவடிக்கைகளை இறுதி செய்ய பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் நிலையில் தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் சில மாதங்களிலேயே பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விரைவில் மூன்றாவது கட்ட சோதனைக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவில் 80 இடங்களில் 30,000 தன்னார்வலர்களுக்கு மருந்து செலுத்தி சோதிக்கப்படும் என்று AstraZeneca நிறுவனம் தெரிவித்துள்ளது.